ஹலோ கைஸ் எனக்கு என்ன வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க்கான ஒரு அட்டாக்கிங் கேரக்டர் காம்பினேஷன் அது கூட சேர்த்து அந்த கேரக்டர் காம்பினேஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள எல்லாம் ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தவெல்லாம் ஹூகாங் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஹூகாங் கேரக்டர் யூஸ் பண்ணி. கடைசியாக வந்து இந்த டைமண்ட் ஃபோர்லேருந்து ஹீவைக் போன டைமில் சிஎஸ் ரேங்கில் யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் ஹீவைக்லேருந்து ஃபுல்லாகவே ஹோம் அப் கேரக்டர், ஸ்டெஃபி கேரக்டர் இந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி தான் மாஸ்டர் வந்து ரீச் பண்ணிச்சு. இந்த டச்யா கேரக்டர் இந்த மாதிரி கேரக்டர் தான் மாற்றி மாற்றி வெயிட் போட்டுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் இருக்கு, செக் பண்ணாதான் செக் பண்ணி பாருங்க. திரும்ப வந்து அட்டாக்கிங் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஹூகாங் கேரக்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த கேரக்டர் காம்பினேஷனுக்கு வந்து ஹூகாங் கேரக்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அது கூட மூணு பேசிவ் ஸ்கில்லுமே அட்டாக்கிங்க தகுந்த மாதிரி தான் போட்டு வச்சிருக்கேன். எதுவுமே ஹீல் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நான் வைக்கல. செகண்டாக பார்த்தீங்கன்னா இந்த அல்வாவை கேரக்டர் நேடு போடுறதுக்காக ஆல்ரெடி அவேக் பண்ணி வச்சிருக்காங்காட்டி அதையும் வந்து நான் இதில் போட்டு வச்சிருக்கேன். பீஸ்டன் பெட்டு வந்துச்சு அப்படின்னா இதை அவேக் பண்ணி இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. அது கூட சேர்த்து டிபி கேரக்டர் போட்டிருக்கேன், நம்மளுக்கு அக்யூரசி மிஸ் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா மூமெண்ட்லேருந்து ஃபயர் பண்ணுறப்ப எனிமிக்கு அக்யூரசி மிஸ் ஆகும், நம்மளுக்கு மிஸ் ஆகாம இருக்கணுங்கிறது அதை போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா லூனா கேரக்டர். இதில் நான் மூணு கேரக்டர் செலக்ட் பண்ணதுமே ஃபுல்லாக அட்டாக்கிங், அதேமாதிரி ஹூக்காங்கும் பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் கேரக்டர் தான், நாலுமே அட்டாக்கிங் கேரக்டர் தான். அதனால் வந்து நான் சப்ளை கேட்டில் பான் ஃபைவ் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கேன். இந்த பான் ஃபைவை வச்சு எப்படி ப்ளே பண்ணலாம், இந்த மொத்தமாக இந்த கேரக்டர் காம்பினேஷன் ஃபுல்லாகவே அட்டாக்கிங்க்கு அதேமாதிரி பான் ஃபைவ் நம்மளுக்கு ரெண்டு மெடிக்கிட்டு தான் கொடுக்கவும் செய்வாங்க. ஸோ அதனால் வந்து இது கரெக்டாக இருக்கும். அப்படி நீங்கள் வந்து இந்த நேடு மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அல்பவா கேரக்டர் தூக்கிட்டு அதுக்குள்ள ஜோட்டா கேரக்டர் போட்டுக்கோங்க, லியோன் கேரக்டர் போட்டுக்கோங்க. ஒரு ஹெச்பி ஹீல் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ஒரே விஷயம் தான், ஃபஸ்ட் ரவுண்டு ப்ளே பண்ணுறப்ப நீங்கள் வந்து இந்த பான் ஃபைவை மட்டும் எப்படி யூஸே பண்ணிடாதீங்க. பான் ஃபைவ் யூஸ் பண்ணாமையே மேட்சை வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து கேரக்டர் நேடு கேரக்டர் வச்சுக்கங்காட்டி ஃபஸ்ட் ரவுண்டு வந்து நேடு ட்ரை பண்ணுவேன், அப்படி இல்லாட்டி யூஎஸ்பி டூ இல்லை ஜிஐடின் இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுவேன். இதில் ட்ரை பண்ணியே எப்படியாவது இந்த ஃபஸ்ட் ரவுண்டுங்கிறத வின் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் வந்து இந்த பான் ஃபைவை யூஸ் பண்ணக்கூடாது, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம். ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நம்மளுக்கு இருக்க ரெண்டு பான் ஃபைவ்ல ஒரு பான் ஃபைவ் யூஸ் பண்ணாமல் இருக்கணும். இந்த ரவுண்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பான் ஃபைவ் யூஸ் பண்ணுற நிலமை தான். மெடிக்கிட்டிங் வந்து சுத்தமாக இல்லை, டீம்மேட்டுக்கும் ஹெச்பி ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இருந்தாலும் இந்த கட்டணம் வந்து கடைசி டைமில் எனிமியோட லூட் பாக்ஸ்லேருந்து எடுத்தங்காட்டி இதை வச்சு வந்து ரஸ்டவுட் வந்து கிளியர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சப்ளை கேட்டு எடுத்துகிட்டு போய் தான் கட்டணம் யூஸ் பண்ணுன்ட்டு இல்லை, நேடு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வெடிமையை டவுன் எடுத்துகிட்டு அவங்ககிட்ட இருக்கிறத கூட எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம், இதுதான் வந்து பெஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்டுக்கு எம்பி ஃபைவ் யூஎம்பி இந்த மாதிரியான கன்னு இல்லை உங்களுக்கு எந்த கன் பிடிச்சாலும் அது மாதிரி ட்ரை பண்ணலாம். கூட வந்து கண்டிப்பாக வெஸ்ட் லெவல் டூ ஆச்சு இருக்கணும், வெஸ்ட் லெவல் த்ரீ எடுக்க முடியாது. மேக்ஸிமம் வெஸ்ட் லெவல் டூ ஆச்சு வந்து கண்டிப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் வாங்கினவங்க என்ன பண்ணிருப்பானுங்கன்னா டெசர்ட் ஈகிள் ஊசி அது கூட சுற்றி ஒரு க்ளோவால் இப்படி தான் எடுத்துகிட்டு போவாங்க. வெஸ்ட் லெவல் டூங்கிறது 90% எவனுமே எடுத்துகிட்டு வர மாட்டான். அதனால் உங்ககிட்ட அது இருந்துச்சுன்னா அது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜாக தான் இருக்கும், ஈஸியாக கில்லுங்கிறது எடுத்துடலாம். இந்த லூனா கேரக்டர் இந்த மாதிரி இடத்துல தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எம்பி ஃபைவ் இந்த மாதிரியான கன்னெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப ரேட் ஆஃப் ஃபைவ் பயங்கரமாக இருக்கும், லைட்டாக ட்ராக் பண்ணாலே ஹெட் ஷாட்டுங்கிறது ஒழுகும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி செகண்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணலாம். பெஸ்ட்டு மட்டும் உங்ககிட்ட இருக்க மாதிரி பார்த்துக்கங்க, ஒரு கன்னு ஒரு வெஸ்ட்டு அந்த மாதிரி நீங்கள் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செகண்ட் ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்த ரவுண்டில் எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி லெவல் டூ வெஸ்ட்டுங்கிறது வச்சுருப்பீங்க, இந்த லெவல் டூ வெஸ்ட்டு கூட சேர்த்து லெவல் த்ரீ வெஸ்ட்டாக போட்டுக்கோங்க. அதே மாதிரியே கன்னுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் ரவுண்டில் கில் எடுத்த எனிமிகிட்ட லூட் அடிச்சிருந்தீங்கனாலே உங்ககிட்ட M11 இல்லாட்டி M60 அந்த மூணாவது ஸ்லாட்டில் இருக்க கன்னு, ஃபர்ஸ்ட் பாக்ஸில் மூணாவது ஸ்லாட்டில் இருக்க கன் அவனுக்கிட்ட இருக்கும், இல்லை டெசர்ட்டிகள் இந்த மாதிரி கன் இருக்கும் உங்ககிட்ட MP5 UMP இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை வச்சு ஈஸியாக ரவுண்ட் வந்து கிளியர் பண்ணலாம். உங்ககிட்ட வெஸ்ட் லெவல் த்ரீ இருக்கணும் நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி. ஸோ இதை வச்சு எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ரவுண்டுக்கு நான் யூஸ் பண்ணது, நாங்கள் எல்லாமே ஒட்டுக்காக விளாண்டாலே போதும் ஈஸியாகவே வந்து இந்த ரவுண்டை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் மூணு பேருமே ஒரே சைடு ஏறணும், ஆனால் ஒரே டீம்மேட் மட்டும் வேறு சைடு வந்து ஏறினா. ஸோ இந்த மூணு பேர் ஒரே சைடு ஏறப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் ரெண்டு ரவுண்டு வின் பண்ணிட்டோம், அதனால் இந்த ரவுண்டு வந்து அவனுக்கு அடிச்சு தான் அவனுங்கிற மாதிரி தான் நிலமை. ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவனுங்கெல்லாம் ஒரு சைடு ரெஸ் பண்ணுற டைமில் நான் வந்து வேறு சைடு ரெஸ் பண்ணேன். ஏன்னா ஒரே சைடு ரெஸ் பண்ணால் அவனுக்கு ஈஸியாக கெஸ் பண்ணி வந்து அடிச்சு விட்ருவானுங்க, அதனால் வந்து நான் வேறு சைடு ரெஸ் பண்ணேன். நான் கெஸ் பண்ண மாதிரியே கரெக்டாக டீம்மேட்ஸ் கிட்ட அடி வாங்கிட்டு இந்த சைடு ஒருத்த ஓடி வந்து நின்னா அவனை வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிட்டோம். நம்மளோட வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு ஒரு டவுன் ரெண்டு டவுன் இது மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம டீம்மேட்ஸ் ரேண்டம் பிளேவாக இருந்தானுங்கன்னா ஈஸியாக வந்து அவனுக்கு முடிச்சு போவானுங்க 90%. அதுவும் இந்த ஹீவைக் 40 மேலெலாம் சில பேர் தான் ஆஃப்லைன் போவானுங்க. அதுக்கு கீழே இந்த பிளாட்டினம் கோல்டு இந்த மாதிரிலாம் புஷ் பண்ணிட்டு இருக்க டைமில் தான் நிறையா பேர் வந்து ஆஃப்லைன் போவாங்க, சும்மா கேம் விளாடணும்னு விளாடுவாங்க. ஆனால் இந்த ஹீவைக் 40 மாஸ்டருக்கு மேலே புஷ் பண்ணிருக்கவங்க எல்லாருமே வந்து கரெக்டாக கேம் எப்படியாவது வின் பண்ணுங்கிற மாதிரியான புஷ் பண்ணுறவங்க தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு பெருசாக வந்து மைனஸுங்க அதாவது நம்ம வந்து ஒரு டவுன் ரெண்டு டவுன் எடுத்து கில் எடுத்துட்டோம்னா போதும், அதுக்கு மேலே ரவுண்டை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இப்போ அடுத்த ரவுண்டு லாஸ்ட் ரவுண்டுக்கு எப்படி நம்ம கன் செலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட வெஸ்ட்லேருந்து எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி MP5 M4 ரெண்டு கன்னுமே வச்சிருந்தேன், இதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி அதை வந்து மூணு லெவலுக்கு அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நினச்சேன். ஆனால் இந்த இடத்துல நம்ம லாங் ரேஞ்சிலேயே அட்டாக் பண்ணுறமா இருக்கும், ஷார்ட் ரேஞ்சிலேயே அட்டாக் பண்ணுறமா இருக்கும். அதனால் வந்து ரெண்டு கன்லையுமே ரெண்டு ரெண்டு சிப்புங்கிறது போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த ரவுண்டு கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டீம்மேட்டு எப்பயும் போல ஸ்ட்ரைட்டாக ஏறினானுங்க, எப்பயும் ஃபைட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் வந்து எப்பயும் போல சுற்றிக்கிட்டே ஏறினா அவங்களுடைய நானும் போய் M5 வச்சு ரேஞ்சில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஏறின அந்த ரெண்டு
டீம்மேட்டுக்கு பேக்கப் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சோம். நினைச்சமாவே வந்து ஓவர் டவுனுங்கிறது எடுத்துட்டோம், அவன் வந்து ஓவர் டவுனுங்கிறது எடுத்துட்டான். மீதி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தன் மட்டும் தான் இருக்கா. அந்த ஒருத்தனையும் பார்த்தீங்கன்னா என் கூட இன்னொரு டீம்மேட் இருக்க தைரியத்தில் இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றா நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஏவி டேமேஜ் கொடுக்கணும், இல்லை நீங்கள் வெயிட் பண்ணணும் உங்கள் டீமேட் ஃபாஸ்ட்டாக ஏவி டேமேஜ் கொடுக்கணும். இந்த இடத்துல நான் ஹூக்காங் வச்சிருந்தேன் கட்டி, ஸோ நானே வந்து ஃபஸ்ட்டு ஏவி டேமேஜ் கொடுத்தலாம் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணேன். அவனும் வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் செத்துருந்தா கூடவே என் டீமேட் வந்து ஈஸியாகவே ரவுண்டை கிளியர் பண்ணி கொடுத்துருப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ளேவும் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்க. கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சமா இருந்துச்சு அப்படின்னா அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.